இப்ப என்ன கம்ப்ளைண்ட்னா, அதிகமா நம்ம வீடியோல வேலையை கம்ப்ளைண்ட் தான் அதிகமா பார்க்க போறோம். காரணம் என்னன்னா, ஒரு சில இடங்கள்ல ஒரு ப்ராப்பரா வேலை செய்யாத பிளம்பர் எலக்ட்ரிஷியன் யாரா இருந்தாலும் சரி, நல்ல வேலை செய்யறவங்க சரியில்லாத அறவுரையும் இருக்காங்க. இந்த அறவுறைனால பிரச்சனை தான் இப்ப அதிகமான சைட்ல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப இந்த வேலையை பொறுத்தளவு என்ன பண்ணிருக்காங்க, இதுல வந்து செவல் பீஸ் போறப்ப உடைச்சிட்டாங்க, உடச்சிட்டு வேலையை விட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப நம்ம அதை சரி பண்ணணும். எப்படி சரி பண்ணணும் அப்படின்னா, உள்ள நம்ம வந்து செவர் பீஸை வந்து பிவிசியா இருந்தாலும் சரி, உள்ள வந்து அந்த பிராஸ் செவரா இருந்தாலும் சரி, உடஞ்சி பீஸ் நிக்கிறது தெரியுதுங்களா உங்களுக்கு நிக்குது. இதை கட் பண்ணி எடுக்கிறதா இந்த மாதிரி சின்ன ஆஃப் இன்ச்சி பிளேடு வேணும், இதை கட்டி சின்ன பிளேடு வச்சு கூட கட் பண்ணணும். நம்ம இதை கட் பண்ணி தான் எடுக்க முடியும், ஆனா கட் பண்ணாம வேற மெத்தட்லயும் எடுக்க முடியும். ஆனா சில இடங்கள்ல அந்த டூல்ஸ் இருக்காது. இப்ப நம்ம வந்து மேக்சிமம் நான் இருக்கிறது வந்து ஒரு தெரிய மாவட்டத்தில், இங்க இருக்க சில டூல்ஸும் கிடைக்கவும் மாட்டேங்குது. இப்போ எனக்கு சென்னையாக இருந்தால் நான் எக்கச்சக்க டூல்ஸ் வாங்கி நான் பயங்கரமான வேலையெல்லாம் ஈஸியாக முடிச்சிருக்கேன். இந்த பட்சத்தில் இங்கே கிடைக்கக்கூடிய ஒரே இடம் இந்த பிளேடு மட்டும்தான் இந்த எல்லா இடங்களையும் கிடைக்கிறது. சரி, இந்த பிளேடை வச்சு நம்ம எப்படி கட் பண்ணி அந்த பீஸ் வெளியே எடுக்கணும்னு பார்க்கலாம். இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் தெரியுது, அந்த பீஸுக்குள்ள இந்த கீழே டெஃப்ரான் போட்டிருக்காங்க, அது கீழே மரம் வருது. நம்ம இந்த பீஸை மட்டும்தான் கட் பண்ண போகிறோம். நம்ம கீழே சேர்த்து அந்த மரையை கட் பண்ணால் உங்களுக்கு பீஸு மேலே ஏறாமல் போயிடும் சவர், அதில் நம்ம கவனமாக இருக்கணும். ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு இடத்த கட் பண்ணி வச்சு மறுபடியும் கொஞ்சம் தூக்கி கீழே கட் பண்ணணும். நீங்கள் ரெண்டு பக்கம் பீஸ் கட் பண்ணால் தான் நீங்கள் கட் சூழ்நிலை வச்சு கட் கழிக்கிறப்ப வரும். நீங்கள் தேவையானது குத்து ஊசி, ஸ்க்ரூ டிரைவரு, சுத்தியில் ஃபஸ்ட்டு நம்ம குத்து ஊசி வச்சு லைட்டாக தட்டி பார்ப்போம். ஓகே, நீ தட்டி பார்த்து வரலாண்டா, முன்ன கொஞ்சம் கட் பண்ண வேண்டியது இருக்கு. கட் பண்ணி எடுத்துருச்சு, நீங்கள் ஸ்க்ரூ டிரைவர் வச்சு தட்டினாவே வந்துடும் பீஸு. தட்டுறது பார்த்து மரம் கிடையாமல் கட்டுங்க, இந்த வருதுங்களா தீர் வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பாதி பீஸு கட் பண்ணி வெளியே வந்துருச்சு, ஒரு பாதி பீஸ் நிற்கிது. ஒரு பாதி பீஸ் நம்ம கட்டிங் மேலே எடுத்தலாம். பார்த்தீங்கன்னா இது எடுத்தாச்சு, இந்த பீஸை மட்டும் நம்ம சுற்றி கட்டிங் மேலே கூட வச்சு எடுத்து வந்துடும். சரிங்களா, மரகிற அந்தளவுக்கு எதுவாக அடி வாங்கல, நம்ம கரெக்டாக தான் எடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா மரையும் நல்லா தான் இருக்குது. அதுக்கடையே நீங்கள் தட்டில் சில பீஸ் வந்து கட் பண்ணுற பீஸ் உள்ளே போய் விழுந்துடும். அந்த இந்த இடத்துல ஏதாவது துணி கிணி வச்சு தான், இந்த இடத்துல ஏதாவது துணி வச்சு தான் நீங்கள் கட் பண்ணணும். அந்த இதுலேயும் கவனமாக இருக்கணும். இப்போ இதே இது எடுத்துடலாம். சில இடங்கள்ல வேலை செய்யறப்ப ரொம்ப கவனமா செய்யணும். யாரோ ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் பண்றதுனால டோட்டல் வேலையை தப்பாயி போகுது. பாருங்க நம்ம இதற்கு சேர்ந்து சுத்துல தெரியுதா உங்களுக்கு எப்படி நீ சுத்தி எடுத்துடலாம். தெரியுது
இப்படி பீஸ் எடுத்துடலாம். சரிங்களா? பார்த்தீங்கன்னா பாருங்க, தெரியுது அவங்களுக்கு உள்ள மறுகிற இல்லை எதுவுமே அடி வாங்கல. இதை கடைசியாக பயனில் பூசிக்கலாம். இப்போதைக்கு அந்த சவர இப்போ பூசியே தரலாம். Thank you.